वेलकम टू माय किचन पारंपरिय समेल को उंगले अनुडन वरवेकिरेन नान श्री सरस्वती कंबर स्पाइसीयाना वंदु कटला मीन वच्चु ओरु कुळंबु पण्ण पोरेन इदु पाथीना मसाला कुळंबु इदु वंदु पाथीना एल्लामे फ्राई पण्णि दा नम्म सेय्य पोरोम इदु आटी पोडल इदु वंदु रोम्ब सूपरा इरुक्कु इंद फिश कुळंबु नम्म वंदु एप्पडि सेय्यलानु पाक्कलाम फर्स्ट ना कटला मीन वंदु पाथीना 1.5 किलो एडुत्तिरुक्केन नल्ला सुत्तमा वाश पण्णिट्टेन पैन வந்து அடுப்புல வச்சி நல்லா ஹீட் ஆயிருச்சு இது பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா வந்து தேங்காய் எண்ணெயில தான் செய்ய போறேன் தேங்காய் எண்ணெயில செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கடுகு பொரிட்டோம் இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து 1 ஸ்பூன் நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏனா இது 1.5 கிலோ மீன் போட்டு செய்றேன் அதனால 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்பதான் ரொம்ப சூப்பரா இருக்கும் கடுகு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிட்டேன் இந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறேன் फ्राई पनी क्लां, नल्ला वंदे इंद वेंगे ये वंदे पतिक ना नल्ला फ्राई आगुनो, चिमलगा नीले नीले मो नाल कटपन निचर का, वेंगे ये वोरा लवो फ्राई आनो ना, निगे पचमलगा वैट पनी कोंगा, इधे नल्ला फ्राई आगुनो, गोल्डन कलर ले इंद वेंगे ये वरनो, इप्पे वेंगे ये वंदे पतिक ना इंद लवो को फ्राई आये रुकनो, इप्पे वंदे ना 2 स्पून इंची पोंड पेस्ट वंदे, 2 स्पून ऐड पन रहे, नल्ला, नमा इधे फ्राई पनी कोंगा அந்த பச்சை வடை எல்லாம் தக்காளி எல்லாம் ஃப்ரை ஆகும்போது எல்லாம் போயிடும் நான் வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கேன் மீன் குழம்புக்கு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா நான் 1/4 ஸ்பூன் ஆட் பண்றேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் மல்லி தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்றேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் மிளகாய் தூள் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்றேன் இந்த ஃபிஷ் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் டிஃபரண்டா இருக்கும் உங்களுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம புளி ஊத்திடலாம் இப்போ வந்து புளி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 200 கிராம் புளி வந்து ஊற வச்சி நல்லா வந்து 1 hour ஊற வச்சி கரைச்சிருக்கேன் கரைச்சி ஸ்டைனர்ல வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன் இத வந்து நம்ம pan ல ஊத்திடலாம் நல்லா எல்லாம் mix பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம உப்பு கரெக்ட்டா போட்டுக்கலாம் इधर ले पाती ना ना वंदे एक 3 स्पून उप्पा ऐड पन रहा है। इधर तेंगा पल वंदे ना एक तेंगा वंदे आटी ऐड तुच्छ रखा है। इप्पत तेंगा पल ना वंदे ऐड पने ला। इप्पे इधर के पोद माने तान्नी वंदे ना एक टम्बलर मट्टा ऐड पन रहा है। एक टम्बलर तान्नी ऐड पनी डे। इधर पाती ना नल्ला वंदे காம நேரம் நல்லா வந்து கொதிக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்புல வாழை இலை फ्लेவர் இருந்தா நல்லா இருக்கும் நான் ரெண்டு வாழை இலை சின்னதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா இந்த வாழை இலையோட நல்லா கொதிக்கட்டும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் மீன் குழம்பு ஏன்னா இது நல்லா வந்து 10 நிமிஷம் நல்லா இந்த குழம்பு வந்து கொதிச்சிருச்சு இப்போ மீன்லாம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிரலாம் मेन ला इल्ला ऐड पनी आचे इध पतिंग ना उरे 3 मिनट्स नल्ला 2 मिनट्स कुर्च्चा पोदो इप्पन अंदर गैस अंदर नम ऑफ पनी ला इप्पन अंदर नम तावरी चल्ला नम तेंगा नये अंदर पैन ले ऐड पनी ला ची ना उरे स्पून सीरग ऐड दिखते सीरग नल्ला पोरंजर ची इप्पन ना अंदर पेरी वंगायो उरे वंगायो कुटी ஒரு கைப்பிடி அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாட்ட பொரிஞ்சு வரணும் இத பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அந்த நம்ம தாளிச்சு ஊத்தும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்காக உப்பு ஆட் பண்றோம் வெங்காயம் நல்லா வந்து தேங்காய் எண்ணெயில நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து இத pan ல நம்ம வந்து ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் நம்ம mix பண்ணிரலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபிஷ் குழம்பு வந்து செஞ்சிருக்கேன் இந்த ஃபிஷ் குழம்பு வந்து டிஃபரண்டா இருக்கும் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க இதே மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்கள இருந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுங்க நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க இதே மெத்தட்ல இதே ஸ்டைல்ல இந்த சூப்பரான ஃபிஷ் குழம்பு மசாலா ஃபிஷ் குழம்பு நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம் வணக்கம்